நிர்பந்தமான மனுஷன். பார்க்கணுமா பார்த்துருங்க, பார்க்க வேண்டாமா தூங்கிடுங்க. நமக்கு பார்க்கவும் முடியலை, தூங்கவும் முடியலை, ரொம்ப கஷ்டங்க. ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வச்சுட்டே இருக்கிறேன், நம்ம என்னமோ தொண்ணு தொண்ணு பேசுது. பாஸ்டர் வந்த கோபத்தில் பைபிளை திருப்பி வச்சு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம கண்ணத்தை கிழிச்சிருச்சு. அது மனிதன் ஒரு முக்கோட்டு பிரிவு. மனிதன் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று விவரிக்கிறது வேதம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன் என்று விளம்புகிறான் மன்னன் தாவீது. நிர்பந்தமான மனுஷன் நான் என விதம்புகிறான் அப்போஸ்தலர் பவுல். வியக்கத்தக்க மனிதன் ஏன் வெறுக்கத்தக்கவனாகவும் உள்ளான்? ஏன் அவன் வீழ்கிறான்? எப்படி அவன் வெல்லுவான்? உலகத்தில் காணப்படும் அனைத்து மத நூல்களிலும் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே மனிதனை ஒரு முக்கூட்டு பிரிவாக ஆவி ஆத்மா சரீரம் என சித்தரிக்கிறது. மனிதன் தன் முக்கூட்டு பிரிவை அறிந்து கொள்வது ஏன் அவசியம்? அதனால் வீழ்ந்தவன் எப்படி வென்றவன் ஆவான்? விடை காண மூன்றாவது எப்படி இந்த வேக்கிங் அப் வருது. திரும்ப அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போவோம். திரும்ப அந்த ஏதேன் தோட்டத்துக்கு, தம்பி ஜெப்தா ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இன்னொரு நிமிஷம் சொல்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஃபஸ்ட்டு சீன், ஏதேன் தோட்டத்தில் உள்ள ஒரு ஃபஸ்ட்டு சீன். இவர் தான் ஆடம்னு வச்சுக்கோமே. இவர் இங்கே குரங்கை பார்க்காரு, மானை பார்க்காரு, குயிலை பார்க்காரு, மயிலை பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாரு. ஒன்று ஒன்றுக்கும் அவர் இஷ்டப்படி ஒரு பேர் வச்சிட்ருக்கிறாரு. திடீர்னு ஒரு திடீர்னு சொல்லி ஒரு ஆள் வர்றார். அவன்கிட்ட அவரை மாதிரி தான் இருக்கிறாரு. ஒரு ஆள் அங்கே வர்றார். இதுவரைக்கும் அவர் யானை பூனை குயில் மயிலெலாம் பார்த்தாரு. இப்படி ஒரு உருவத்தை பார்க்கல. தான் உருவம் அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் கண்ணாடி எல்லாம் கிடையாது. இந்த ஸ்பீசிஸ் யாருன்னு அவருக்கு தெரியலை. இது யானையா பூனையா குரங்கா, இதுக்கு என்ன பேர் வைக்க அப்படின்னு தெரியலை. நல்லா கவனிங்க, அவருக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கன்னு தெரியலை. அந்த ஸ்பீசிஸ் இப்படியே கிட்ட வருது. ஏதோ ஒரு ஆசம் ரெவரன்ஸ் ஒருவேளை அவருக்கு வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஸ்பீசிஸை இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை. எல்லாத்துக்கும் அவர் பேர் வச்சுட்டாரு. இதுக்கு என்ன பேர் வைக்கன்னு தெரியல. நல்லா கவனிங்க, இதுக்கு என்ன பேர் வைக்கன்னு தெரியல. அந்த ஸ்பீசிஸ் கிட்ட வந்து சொல்லுது, ஒன்று நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. அவருக்கு தெரியாது, ஏன்னா அவர் பார்க்கல. இப்போ இந்த ஸ்பீசிஸ் கிட்ட வந்து சொல்லுது, உன்னை நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. பிரியமானவர்களே, இப்போ அவர் இந்த ஆதாமுக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் சாய்ஸ் தான். ஒன்று, ஹீ ஷுட் ரிசீவ் இட் ஆர் ஹீ ஷுட் ரிஜெக்ட் இட். இவர் நான் தான் உன்னை உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லும்போது ஆதாம் என்ன செய்யணும்? ரிசீவ் பண்ணணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணணும். ஆதாமால் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவே முடியாது. முதலாவது ஒரு தாட் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரேஷ்னலிசம் பகுத்தறிவு, நாம் ஆராய்ந்து பார்த்து இறைவனை கண்டுபிடிக்க முடியாது என்று அறிந்திருக்க வேண்டும். என்னால் ஆராய்ச்சி பண்ணி, என் மூளையை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இறைவனை என்னாலே கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது ஒன்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நான் மறுதளிக்க வேண்டும். அவ்வளோதான் சான்ஸ் அவருக்கு. அவன் ஒன்று ஆராய்ச்சி பண்ணி நீ தான் உண்டாக்குனே, நான் எப்படி ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம், அவன் கேட்க முடியாது. அவன் சொல்கிறான், நான் தான் உன்னை உண்டாக்கினேன் என்று வெளிப்படுத்துகிறான். பிரியமானவர்களே,
உடனே ஆதாம் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான், நல்ல தமிழ் பேர் வைக்கிறான். எனக்கு தமிழ் பற்றி ரொம்ப உண்டாது கூட அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஆதாம் கிவ்ஸ் அ பியூட்டிஃபுல் நேம், மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வாஸ் அ தமிழ் நேம். பார்க்குறோம், இதுக்கு குரங்குன்னு சொன்னால், அதுக்கு மயில்னா, அதுக்கு குயில்னா, இவரை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பெயர் வைக்கன்னு தெரியலை. அவரை பார்த்த உடனே அவருக்கு அவன் ஆதாம் வைத்த பெயர் தான் எல்லாம் என்ற பெயர். ஹல்லேலூயா, கரங்களை தட்டுங்களேன். இன்னும் அருமையான காரியம், அந்த எல்லாம் என்பது தான் எபிரேய மொழியிலே ஏலோகிம் என்று அழைக்கப்பட்டது. எல்லாம் பிரியமலை ஏல் என்று சொன்னால் தமிழில் ஆங்கிலத்தில் ஆல் என்று சொல்லுகிறோம். ஏல்னா வரும் ஆல், எபிரேய மொழியில் ஏல், அரபிக் மொழியில் அல். அதனுடைய பன்மை தான் வேதத்தில் ஆதியிலே ஏல் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்றல்ல, ஏலோகியும் வானத்தையும் பூமியும் படைத்தார், எல்லாம் ஆனவர். அதான் எல்லாம், எல்லாம் ஆனவர் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய அந்த ஏலோகியம் என்ற சொல்லுக்கு நல்ல பொருள் எல்லாம். அவர் தான் எல்லாம். பார்க்குறான் குரங்கு பூனைமா எல்லாத்தையும் பார்த்த பிறகு சொல்கிறான் எல்லாம். அன்னைக்கு அவன் வச்ச பேர் தான், இன்றைக்கு அவரே எல்லாம் ஏலோகியம். எல்லாம் அல்ல இறைவன், எல்லாம் அவர் தான், எல்லாம் அவர் செயல் தான், எல்லாம் 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 என்று இந்த வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கோம். தட் இஸ் இஸ் நேம், தட்ஸ் ஹவ் ஹீ கால்ட் ஹிம், தட்ஸ் ஹவ் ஆடம் மஸ்ட் ஹவ் கால்ட் ஹிம் ஏலோகியம். நம்ம தமிழில் சொன்ன எல்லாம் எல்லாம், அவர் தான் எல்லாம் வல்லவ, அவர் தான் சர்வ வல்லவ ஏலோகிம். பிரியமானிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலையும் தேவன் எல்லாம் ஆனவர் ஆதாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினால்தான் ஆதாமால் அதை அறிந்து கொள்ள முடியும். அதே போல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்தினால்தான் நம்மாலே தேவனை அறிந்து கொள்ள முடியும். அவர் வெளிப்படுத்தாமல் நம்ம தேவனை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. இட்ஸ் அ சிம்பிள் ரேஷ்னலிசம். என்னிடத்தில் பெரியம்மாலே, நான் 1972 என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜியில் சேருவதற்காக நான் சென்னை வந்திருந்தேன். எல்லாரிடத்தில் இதை குறித்து நான் பேசுறது தர்க்கமிட்டதாக தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை தேடி அலைகிற ஒரு மனம் இருந்துச்சு. ஐ வாஸ் சீக்கிங் ஆஃப்டர் ட்ரூத். ஸோ நான் ஐ கேம் டு சென்னை, ஒருத்தர் ரொம்ப அன்பாக பேசிக்கிட்டே இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், தென் என்ன தான் சொன்னாலும் இஃப் தேர் இஸ் காட், அப்படி ஒரு தேவன் இருப்பார் என்று சொன்னால் ஐ கேன் நாட் ஃபைண்ட் அவுட் தட் காட். நானே அந்த தேவனை கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிக்க விரும்பினேன்னா அந்த தேவன் ஏன் மூளையை விட குறைவானவர் தான் நான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்னால் அந்த தேவனை கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு நான் வேண்டும் என்று சொன்னால், பவுலுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினது போல் எனக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு அவர்கிட்ட நான் சேலஞ்சாக எல்லாம் அன்பாக சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணாதீங்க. வென் காட் ரிவீல் ஹிம்செல்ஃப் டு பால், பால் லாஸ்ட் இஸ் சைட். தேவன் தன்னை சவுலுக்கு வெளிப்படுத்தும் போது சவுல் பார்வை இழந்து போனான் அப்படின்னு நான் சொன்ன. பரவாயில்ல, ஒருவேளை அப்படி ஒரு அல்மைட்டி காட், ஒரு சர்வ வல்லமுள்ளது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவன், செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட், யாரும் உருவாக்காமல் தானாக எல்லாம் உருவாக்கப்பட்டது, எல்லாம் உருவாக்கப்பட்டது, யாரும் உருவாக்காமல் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த தேவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும்னு நினச்சான்னா கண் என்ன கை கால் எது போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவரை அறிந்து கொண்டு நான் சாவேன் அப்படின்னு சொல்லி பிரியமல் 1972 நான் ஒருத்தர் சேலஞ்சு பண்ணேன். திருநெல்வேலியில் அப்போது எங்கள் அக்கா வீட்டில் நான் இருந்தேன். அங்கே உள்ள ஒரு டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது நடந்தது. அன்று இரவு ஒரு சொப்பனத்தின் மூலமாக இயேசு எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அன்றைக்கே என்னுடைய வாழ்க்கை மாறியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இயேசுவை கண்டுபிடிக்கவில்லை, இயேசு எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதுதான் வேக்கிங் அப் வருது. இந்த ஞானோதயம், இந்த அருள் பிறப்பது நம்மாலே உண்டான காரியம் இல்லை, நம்மளால் முடியவே முடியாது. அந்த வேக்கிங் அப் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம தேடிட்டுருக்கோம், இல்லை நம்ம தேடாமல் இருக்கிறோம், இல்லை நம்ம பவுல போல் நம்ம ரிலிஜனில் நம்ம கொள்கை நம்ம மதம் நம்ம கட்சி அந்த கோட்பாடு அதில் ஈடுபாடாக இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து திடீர்னு இடைபடுது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையில் இந்த கிராஸ் வர ஆரம்பிக்கும். இந்த கிராஸ் வந்து நம்ம புத்திக்கு எட்டவே எட்டலை.
இப்போவும் நான் சொன்னேன்னா சிலர் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஜீசஸ் டைட் ஆன் த க்ராஸ், ஹவு கேன் பி அவர் சேவியர்? இப்போ இந்த ஏசு யார், ஒரு முறை செய்யாரில் ஏசு யார் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் வச்சேன். இதோட ஒரு பெரிய கல்யாண மண்டபம், எல்லாம் தரையில் உட்காந்துருந்தேன். கிட்டத்தட்ட 2500 பேருக்கு அதிகமாக வந்தது, எல்லாம் இந்துக்கள், எல்லாம் பட்டு வேஷ்டி, பெரிய மாணவர்கள், நல்ல பெரிய பொட்டு விபூதி எல்லாம் அடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கு ஏசு யார் என்ற தலைப்பில் பேசினேன். 1000 அதிகமான பேர் மனம் முடிந்து ஒப்பு கொடுத்தார்கள். அந்த சபைகளில் அதிலிருந்து அநேக புதிய ஆத்மாக்கள் போக ஆரம்பித்ததாக கேள்விப்பட்டேன். கொஞ்சம் நம்ம ஹியூமனாக யோசிப்போம், மனுஷரீதியில் யோசிப்போம். இந்த ஏசு யார், ஏசு யார்னு கேட்டு பாருங்கள். இந்த ஏசு யார் பைபிளில் பவுல் எழுதுகிற, மனிதனாகிய கிறிஸ்து, மனிதனாகிய கிறிஸ்து இயேசுன்னு எழுதுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், களைப்பாக இருந்தார், நித்திரையாக இருந்தார். இஸ்ரவேலின் தேவன் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை, ஆனால் இயேசு நித்திரையாக இருந்தார். பிரியமலை ஆவியில் கலங்கினார். தேவனால் ஆவியில் கலங்க முடியுமா? என் வேதம் சொல்லுகிறது இயேசு ஆவியில் கலங்கினார், இயேசு கண்ணீர் விட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்ட அவரை எப்படி நான் தேவன் சொல்ல முடியும்? அவரே அழுதுகிட்டு இருந்தால் அவர் எப்படி அழுகையை துடைப்பார்? இயேசு யார், ஒரு பெரிய கேள்வி வருது. அந்த நாட்கள்லேயே அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இனி இங்கே யாரை சொல்லுங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, நீ யாருன்னு சொல்லுங்க. இந்த இயேசு யார், நம்மெல்லாம் தெய்வம் தெய்வம்னு சொல்கிறோம், அந்த அத்தி மரத்தில் பழம் இல்லை, ஐயா அந்த மரத்தை சபிக்கணும், அவர் சர்வ வல்ல மரத்தானே, பழம் உண்டாவதாகனா பழம் உண்டாயிட்டு போகுது, ஐயா அந்த மரத்தை சபிச்சார் அது வேரோட பட்டு போயிடுச்சு. பிரியமானவர்களே, இந்த இயேசு யார்? ஒரு குருடனுக்கு பார்வை கொடுக்குறாரு, முடவர் எலும்பி நடக்கிறாங்க, மரித்த ஒரு உயிரோடு எலும்புகிறாங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவன் லாசருவே வெளியே வானா வர்றான், தண்ணீர் மேலே நடக்கிறாரு, திராட்சை ரசமாக தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுறாரு. ஒரு மனுஷனால் இது செய்ய முடியுமா? இந்த இயேசு யார், இந்த இயேசு யார், ஒரு பெரிய கேள்வி. பிரியமானது, இந்த இயேசுவை சிலுவில் அறிஞ்சு கொள்கிறாங்க. ஒரு தேவனுடைய கையில் ஆணி அடிக்க முடியுமா? மனுஷனால் தேவன் மேலே அடி, ஏன்னா நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த தேவனை ஒரு மனுஷன் சிலுவையில் அடிக்க முடியுமா? அந்த தேவனுடைய முகத்தில் இறத்துப்ப முடியுமா? அவர் தன்னையே காப்பாற்றிக்க முடியலை, அவர் என்ன எப்படி காப்பாற்றுவார்? பெரிய கேள்விகள் வருது. ஒரு யூதனுக்கு, இல்லாவிட்டால் ஒரு இறைபக்தி உள்ளவனுக்கு இதை புரிந்து கொள்ள முடியலை. அவர் செய்த எல்லாத்தையும் உணர்றான், அவர் பெரிய மிரக்கல் செஞ்சுருக்கார், நல்லா தான் பேசியிருக்கிறாரு, அவர் சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் அவர் அவரையே காப்பாற்ற முடியல, என்ன எப்படி காப்பாற்றுவார்? அவர் தேவனாக இருந்தால் இறங்கி வந்துடலாமே, இறங்கி வந்து கூட அந்த ரெண்டு பேர் அதில் ஒருத்தன்லாம் கெஞ்சுறான், உண்மை பிதாவை ஏற்றுக்கிறேங்கிறான், அவனை கூட அவர் விடுவித்து காட்டியிருக்கலாமே. அவங்களாம் அட்லஸை பார்த்துருக்காங்க, ஹெர்குலிஸை பார்த்துருக்காங்க, பெரிய பெரிய வேத புருஷர்களை பார்த்துருக்குறாங்க. இவரை பார்க்கும்போது ஒரு நிர்வாணியாக தொங்குறாரு, இவர் எப்படி எனக்கு உதவியாக இருக்க முடியும், இவர் எப்படி என்னால் தேவன் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு மதவாதியால் அவனுடைய இறை அறிவை கொண்டு அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் நாங்கள் 4-5 விளக்கத்தை சொன்னேன்னா உங்களுக்கு இருக்கிற இறை பக்தியும் போயிடும். இவர் நமக்கு என்ன செய்ய போகிறாரு? சரி, ஒரு அறிவாளி, ஒரு கிரேக்கன், இது ஒரு மதவாதிக்கு இடுதலுக்கு ஏதுவாக இருக்குது. ஒரு அறிவாளி அறிவாக யோசிக்கிறான், இவர் தன்னையே காப்பாற்ற முடியலப்படா, இவரை என்ன காப்பாற்ற போகிறார், முட்டாத்தனமாக இருக்குது, இவரை நம்பி என்ன பண்ண, இவரை நம்பி நாங்கள் பின்பற்றினோமே, அம்போன்னு விட்டு போயிட்டார். பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா நமக்கு என்னடா பாடு? ஞானிக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருக்குது. மதவாதிக்கும் இதை ஏற்றுக்கொள்ள முடியலை, ஞானிக்கும் ஏற்றுக்கொள்ள முடியலை. உங்கள் அறிவால் யோசித்து 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 பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை அறிந்து கொள்ளவே முடியாது. இயேசுவை மனிதனாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இயேசுவை தேவனாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு வகையில் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்ற ஒரு வகையில் தான் ஏற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய இயேசுவை அறிந்து கொள்ளவே முடியாது. அப்போ என்ன, எப்படி நமக்கு இயேசு தேவன் சொல்கிறோம்?
ஒன்று, நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால இயேசு தேவன் இயேசு தேவன் இயேசு தேவன் சொல்லிவிட்டுருவோம். ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டோம். இல்லைன்னா எப்படி இயேசு தேவன் நம்ம சொல்ல முடியும்? யாரும் சொல்லி கொடுத்துருக்கணும். மாம்சம் ரத்தமும் நமக்கு வெளிப்படும். இயேசு தான்ப்பா தெய்வம், இயேசு தான்ப்பா தெய்வம். ஆனால் என்னால், என்னால் என்றால் ஒரு மனிதனாலே அவரை தேவனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு மனிதனாலே அவரை மனிதன் என்றும் சொல்லிவிட முடியவில்லை. இந்த இயேசு யார்? பிரியமானவர்களே, இந்த இயேசு தான் என்னுடைய இரட்சகர் என்று அவர் எனக்கு வெளிப்படுத்தாமல் ஒருவராலும் இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரை எத்தனாக சொல்லலாம், பித்தனாக சொல்லலாம், இல்லாவிட்டால் பிரியமானவர்களே அவர் குடிகாரன் சொல்லலாம், அவர் போஜன பிரியன் சொல்லலாம், பேய் பிடிச்சவன் சொல்லலாம், பிசாசுகளுக்கு தலைவன் என்று சொல்லலாம், அவன் ஒரு ஃப்ராடுன்னு சொல்லலாம். இதெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னார். அவன் ஒரு மென்டல்னு சொன்னாங்க. அவருக்கு சந்திர ரோகம் என்று சொன்னால் லுனாட்டிக். அவரை லுனாட்டிக்னு சொன்னாங்க, ட்ரங்கர்ட்னு சொன்னாங்க, கிளட்டனஸ் பர்சன் சொன்னாங்க. இப்படி தான் அவரை புரிந்து கொள்ள முடியுது. சிலர் ஒரு தீர்க்கதரிசி சொன்னாங்க, பல பேர்களை சொன்னாங்களே ஒழிய அவர் உண்மையாக யார் என்று புரிந்து கொள்ள முடியலை. இதை தேவன் நம்முடைய ஸ்பிரிட்டில் வெளிப்படுத்துகிறாரு. உங்கள் சோலால் கிரைஸ்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியும். எத்தனை ரிசர்ச் பண்ணாலும் பண்ண முடியாது அன்லஸ் த ரெவலேஷன் கம்ஸ் இன் அவர் ஸ்பிரிட். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? நம்ம ஸ்பிரிட்டில் ஒரு அவேக்கனிங் வருகிறது. நம்ம ஸ்பிரிட்டில் ஒரு அவேக்கனிங் வருகிறது. இயேசு தான் தெய்வம். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலே அல்ல, இயேசு என்னுடைய ஒரு ரெவலேஷன் தர்றார். அந்த ரெவலேஷனை இல்லாமல் நம்ம என்ன ஆர்கியூ பண்ணாலும் இயேசுவை சயின்டிஃபிக்காக லாஜிக்காக ப்ரூவ் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ப்ரூவ் பண்ணலாம். ஒரே ஒரு சம்பவத்தை வேகமாக சொல்லி கடந்து போகிறேன், உங்களை சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம். ஒரு முறை நாங்கள் கொடைக்கானல்லேருந்து கீழே வரும்போது அங்கே ஒரு ஹோல்சேல் ஹோம்மேட் சாக்லேட் ஷாப் இருக்குது, யூ கேன் கோ அண்ட் கெட் குட் சாக்லேட்ஸ் தேர்ன்னு சொன்னாங்க. அந்த கடைக்கு போனால் அதை ஒரு நல்ல முகமதிய நண்பர் நடத்திட்டுருக்காரு. அந்த இமா மாதிரி பெரிய தாடியெல்லாம் வச்சுருக்காரு, நைஸ் ஜென்டில்மேன். அவருக்கு தனக்கு இருக்கிற சத்தியத்தை, தனக்கு தெரிந்த உண்மையை மற்றவங்கள்ட்ட சொல்லணுங்கிற பெரிய ஆதங்கம். என்னை பார்த்தோன்னே அவர் பேச ஆரம்பித்தார். ரொம்ப அழகான இங்கிலீஷ், சேஸ்ட் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இங்கிலீஷில் தான் பேசினார். அவரை என்னை பார்த்தோன்னே சொன்னார், சார் யூ லுக் லைக் அன் இன்டலெக்சுவல் பர்சன், ஷால் ஐ ஆஸ்க் எ க்வெஸ்சன்னார். அது ஒரு பொய்யா இருக்கலாம், அப்படி தான் ஆரம்பித்தார். உங்களை பார்த்த ஒரு அறிவு ஜீவி மாதிரி தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னாரு, கேளுங்கன்னு. அவர் சொன்னார், உங்கள் கூட ஒரு பையன் தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், ஸ்கூலில் படிக்கிற பையன், நீங்களும் ஒன்றா படிப்பீங்க, கோலியெல்லாம் உங்கள் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் கழித்து ஒரு 10-15 வருஷம் கழித்து எல்லாம் அவனை கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னார். அவனை தான் நீங்கள் சொல்ல எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னு, கேளுங்க அப்படின்னார். இப்போ உங்கள் குரானில் ஈசா நபின்னு சொல்லியிருக்காமே, ஆமாம், எங்கள் பைபிளில் அவர் ரபின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் ஒரு ரபின்னு ஏற்றுக்கிறீங்களான்னாரு. ஆமாம், பைபிளே அவர் ரபின்னு சொல்லியிருக்க, அப்புறம் என்னங்க ரபி தானா, பைபிளே ரபின்னு தான் சொல்லியிருக்க, அப்புறம் என்னங்க இதில் கேள்வின்னு. அந்த சுருக்கமாக சொல்கிறேன், அந்த ஈசா நபி மரியாள இடத்துல பிறந்தார் அப்படின்னு உங்கள் குரானில் இருக்கான், ஆமான்னார். மரியாளுக்காக ஒரு சாப்டர் கூட இருக்காமேன்னு, ஆமாம் சார் அப்படின்னார். எங்கள் பைபிளில் ஒரு 4 or 5 ரெஃபரன்ஸ் தான் உங்களை பற்றி இருக்குது, உங்கள் இதில் மரியாதை பற்றி இவ்வளோ இருக்குதா அப்படின்னு. அந்த இயேசுன்னு உயிரோடு இருக்கார் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களாமேன்னு, ஆமாம் சார் அப்படின்னு. எங்கள் ஃபெய்த் வந்து கொஞ்சம் வித்தியாசம், அவர் மரித்து உயிர் தழுந்தார்னு நம்புகிறோம். நீங்கள் ஆனால் 2000 இயர்ஸ் அவர் இன்னும் உயிரோடு இருக்கார்னு நினைக்கிறீங்க, ஐ திங்க் யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட்டர் அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தேகம். ஆமாம் சார். அந்த ஈசா நபி தி எண்ட் ஆஃப் த ஏஜ், இந்த உலகத்தினுடைய முடிவில் திரும்ப வருவார்னு ஏதோ குரானில் இருக்க போலியே அப்படின்னு, ஆமாம் சார். எங்கள் பைபிளில் கூட அப்படி தாங்க இருக்குது. அவர் வரும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்னு கேட்டேன். கொஞ்சம் அவர் போய் பார்த்தாரு, தெரிலங்கன்னாரு. இல்லை அது பற்றி நாட்டு பிக் மேட்டர், அவர் 33 வயசில் மரித்து உயிரோடு எழுதுனா நம்புறதுனால ஒருவேளை அவர் 33, அவருடைய குரோத்து நின்றுருக்கும், ஒரு 33 வயசு மனுஷனாக வரலாம். ஆனால் அவர் 2000 வருஷம் நீங்கள் உயிரோடு இருக்கார் நம்புகிறீங்க, அந்த ரபி எப்படி வருவார்னு தெரில, 2000 வருஷம் கிழவனாக இருப்பாரா எப்படி இருப்பார்னு தெரிலன்னு. இப்போ தான் அவர் கொஞ்சம் எங்கேயோ இடிச்சுது. நான் கேட்டேன், இயேசும் ஒரு ரபி தான், முகமதும் ஒரு ரபி தான், ஆதாம் ரபி, மோசே ரபி, ஆப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, முகமது, இந்த ரபிகள் எல்லாம்
சாதாரணமாக ஒரு பெண்ணிடத்தில் ஒரு புருஷ சித்தத்தினால் பிறந்தவங்க, இந்த ஒரு ரபி மட்டும்தான் புருஷ சித்தம் இல்லாமல் பிறந்தார், ஒத்துக்கிறீங்களான்னு. ஆமாங்க, மற்ற எல்லா ரபியும் மறித்தாங்க, அவங்க கல்லற எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, இந்த ஒரு ரபி மட்டும்தான் மறிக்காமல் உயிரோடு இருக்கார், ஒத்துக்கிறீங்களான்னு. ஆமாம் சார்னார். வேறு எந்த ரபியும் கடைசி நாளில் வரமாட்டாங்க, இந்த ஒரு ரபி மட்டும்தான் உலகத்தின் கடைசி நாளில் வருவார், மெஹதியுடைய காலத்துக்கு பிறகு 7 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு வருவார், அதையும் ஒத்துக்கிறீங்க இல்லையான்னு. கண்ணெலாம் கலங்கிடுச்சு. ஆமாம் சார்னார். ஒன்றே ஒன்று, மற்ற எல்லா ரபிக்கும் இந்த ரபி வித்தியாசமானவர், அதை கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கணும். தேவனுடைய படைப்பில் அல்லாஹ் இருக்கிறார், ஒரு இறைவன் இருக்கிறாரு, எல்லாம் வல்ல ஒருவர் இருக்கிறாரு, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க பணிவுடைய ஆவிகள், நபிமார் இருக்கிறாங்க. இந்த இயேசு சாதாரண ஒரு நபியும் அல்ல, பணிவுடைய ஆவியாக தேவ தூதனும் அல்ல, இவர் மனிதனும் அல்ல, தேவ தூதனும் அல்ல என்றால் இந்த நபி மாத்திரம் யாராக இருக்க வேண்டும், நீங்களே தீர்மானிச்சுக்கோங்கயா அப்படின்னு சொன்னேன். பிரியமானவர்களே, அப்படியே சரிங்க சார்னார். இவர் ஒன்றும் அவரால் பேச முடியல. ஏன் சொல்ல வரேன், ஒருவேளை இதை தர்க்கத்தினாலே தர்க்க சாஸ்திரத்தினாலே நிரூபிக்கலாம், ஆனால் இயேசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய அவரால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் பேசலாம், ஒருவேளை சிலர் விளக்கி சொல்லலாம், ஆனால் இந்த வெளிப்பாடு என்பது ஆவியிலே வருகிறது. அப்போ நம்ம மறுபடி பிறக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் சரீரத்தில் பிறக்கலை. இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க, குண்டாக இருக்கவங்க ஒல்லி ஆயிடுவோமா, இல்லை ஒல்லியாக இருக்கவங்க தண்ணி குடித்து குண்டாகிடுவோமா? சரீரத்தில் எந்த மாற்றமும் வராது. ஞானஸ்நானம் எடுக்கிறோன்னா கருப்பாக இருக்கவங்களாம் சிவப்பாயிடுவாங்களா, அழுக்கெல்லாம் தண்ணியோட போய் மாம்சம் சுத்திகரிக்கப்படுமானா எந்த மாற்றமும் வராது. சரி, ஞானஸ்நானம் எடுத்த உடனே அது பழையவைகள்லாம் ஒளிந்து போயின் எல்லாம் புதிதாயின்னு சொல்லி, இது என் பைக்குங்கிறது மறந்து போயிடுச்சு, இது என் காருங்கிறது மறந்து போச்சு, இது என் மனைவிங்கிறது மறந்து போச்சு, அப்படியே இருக்காது மென்டல் ஆகிடுறாங்களா ஞானஸ்நானம் எடுத்தோடனே? இல்லை. அப்போ நம்ம சோல்லையும் மாற்றம் வராது, நம்ம பாடியிலையும் மாற்றம் வராது. அதுக்கு முன்னால் உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னா ஞானஸ்நானம் எடுத்த அப்புறம் காஃபி பிடிக்கும். அதுக்கு முன்னால் பிரியமானல என்ன காரியம் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சோ அந்த காரியத்தில் விருப்பம் இருக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட சொல்லாடலை பயன்படுத்துனீங்களோ அப்படிப்பட்ட சொல்லாடலை பயன்படுத்துவீங்க. உங்கள் நாலேஜ், உங்கள் ஸ்கில், அதுக்கு முன்னால் ஒருவேளை பைக் ரிப்பேராக இருந்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்தோன்னே எனக்கு பைக் ரிப்பேர் பண்ண மறந்து போச்சுன்னு சொல்ல மாட்டீங்க. அதுக்கு முன்னால் பெயிண்டராக இருந்தீங்கன்னா எனக்கு பெயிண்டிங் மறந்துச்சு, டிரைவிங் மறந்துச்சு, எந்த ஸ்கில்லும் மறக்காது. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டனால உங்கள் சோல்லையும் மாற்றம் வராது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டனால உங்கள் பாடியிலையும் மாற்றம் வராது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டோன்னு எங்கே மறுபடியும் பிறக்கிறீங்க? தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் யுவர் பாடி, தெர் பி நோ சேஞ்ச் இன் யுவர் சோல். வென் யூ ஆர் பார்ன் அகெயின், த சேஞ்ச் கம்ஸ், த லைஃப் கம்ஸ் இன் யுவர் ஸ்பிரிட். உங்கள் ஸ்பிரிட்டில் தான் யூ ஆர் பார்ன் அகெயின். நீங்கள் பாவம் செய்யும்போது ஸ்பிரிட் பிகேம் டெட். அப்போ எது நீ சாகவே சாவான்னு சொன்னது, பேசிக்கலி மேன் இஸ் அ ஸ்பிரிட், மேன் இஸ் அ ஸ்பிரிட், அவன் செத்தது ஸ்பிரிட்டில். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே த ஸ்பிரிட் மேன் இஸ் ரிவைவ்ட். இப்போ காட் கம்யூனிகேட்ஸ் இன் இஸ் அவேக்கன்ட் ஸ்பிரிட், காட் கம்யூனிகேட்ஸ் இன் இஸ் அவேக்கன்ட் ஸ்பிரிட். அவனுக்கு காட் கான்ஷியஸ்னஸ் வந்துச்சு, இந்த இயேசு தான் தேவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. பிரியமானவர்களே, வசனங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்போ அவனுக்கு வெளிப்பாடுகள் அவனுடைய ஸ்பிரிட்டில் கிடைக்க ஆரம்பிக்குது, அவனுடைய ஸ்பிரிட்டில் வெளிப்பாடு கிடைக்க ஆரம்பிக்குது. தேவனுடைய ஸ்பிரிட்டோடு கம்யூனிகேட் பண்ணுறான். ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நான்லாம் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன். இங்கே நிறைய பேர் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், ரோமன் கத்தோலிக், லூதரன் பேக்ரவுண்ட்லலாம் அது வந்திருப்பீங்க. சிலர் ஹிந்துஸ்லேருந்து வந்திருக்கலாம். நம்ம உதாரணமாக வச்சுங்க, நம்ம வயலில் எல்லோரும் வச்சுருக்குறோம், பைபிளில் இருக்குது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம எல்லோரும் அதை வாசிக்கிறோம். ஆனால் குழந்தையில் ஒரு ஞானஸ்நானம் எடுத்துடுறோம், அது போதும் நம்ம நினைக்கிறோம். குழந்தையில் ஒரு ஞானஸ்நானம் எடுத்துடுறோம், அது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த வசனத்தை வாசித்தாலும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்கு இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே, குறிப்பாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே, எப்படியாவது ஞானஸ்நானம் எடுக்கணும், எப்படியாவது ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது.
இந்த அவேக்கனிங் எதனால் வந்தது, இந்த தாட் எப்படி வர ஆரம்பிச்சது, நேற்று வரைக்கும் அந்த வேதத்தை வாசிக்கும் போது இல்லாத ஒரு எண்ணம் இன்றைக்கு எப்படி வர ஆரம்பித்தது, நான் இதுக்கு கீழ்ப்படணும், நான் இப்படி செய்யணும், நான் இப்படி நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் என் ஸ்பிரிட்டில் கம்யூனிகேட் பண்ணுறார். பிரியமானவர்களே, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறது, தேவன் நம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்துகிறார். ஸோ த ரெவலேஷன் கம்ஸ் இன் யுவர் ஸ்பிரிட். அது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தெரில, ஆனால் அந்த ஸ்பிரிட் உங்களுடைய பிஹேவியரை இப்போ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய எல்லா பிஹேவியரையும் என் ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ என் ஸ்பிரிட் என்ன சொல்லுது, நீ பைபிள் வாசிக்கணும். என் ஸ்பிரிட் என்ன சொல்லுது, நீ ஜபம் பண்ணணும், நீ கோயிலுக்கு போகணும், காலையில் போகணும், சாயந்தரம் போகணும். அது என்னுடைய எல்லா பிஹேவியரையும் ஸ்பிரிட் என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. காலையிலே எழும்பி கோயிலுக்கு போகிறோம், ரெண்டு ஆராதனை, மூணு ஆராதனை, சாயந்தரம் ஊழியம், பைபிள் 100 அதிகாரம், 50 அதிகாரம், 10 அதிகாரம் வாசிக்கிறோம், 3 நாள் உபவாசம் இருக்கிறோம், 10 நாள் உபவாசம் இருக்கிறோம். அந்த புதிதாய் பிறந்த உடனே என்னுடைய எல்லா பிஹேவியரையும் என் ஸ்பிரிட் என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இந்த உலகம் வேண்டாம், அந்த உலகம் வேஷம் வேண்டாம், நான் இப்படி உடுத்த மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், இந்த பண்டிகை அனுபவிக்க மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், இனி போய் பேச மாட்டேன். என்னுடைய எல்லா பிஹேவியரையும் இப்போ என்னுடைய ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. என்னுடைய ஸ்பிரிட்டோடு தேவன் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, இப்போ என்னுடைய ஆசையெல்லாம் அந்த தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், அந்த தேவன் சொல்கிறத செய்யணும், அந்த தேவனை பற்றி இன்னும் அறியணும். அதுக்காக நம்ம வாஞ்சித்து அலைய ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லா பிஹேவியர் டோட்டலாக நம்முடைய ஸ்பிரிட் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடத்த ஆரம்பிக்கிறது. இப்படி ஸ்பிரிட் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடத்துது. சிலர்லாம் உடனே வந்து ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, அபிஷேகம் பெற்றுவாங்க, அவங்க போயிட்டு அந்த சபையை விட்டுட்டு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பிப்பாங்க. இப்போ என்னுடைய ஆரம்ப நாட்களில் நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது காலையில் 6 மணிக்கு நான் ட்ரெயின் பிடிச்சி பட்டாபிராமம் வருவேன். பட்டாபுரம்லேருந்து அப்படியே ஓட்டம் நடப்ப, நான் காலேஜ் படித்த புதுசு 21 வயசு எனக்கு, ஓட்டம் நடையுமா போய் அங்கே ஒரு சின்ன ஹேம்லெட், ஒரு சின்ன குடிசை பகுதியில் சண்டே கிளாஸ் எடுப்பேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுலே அங்கேருந்து குடு குடு குடுன்னு ஓடி போய் ஆவடியில் ட்ரெயின் எடுத்து வில்லிவாக்கம் வருவேன். வில்லிவாக்கத்துலேருந்து நடந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ஸு பிடிச்சி பிரசவாக்கம் வருவேன். எங்களுக்கு அப்போ 10 மணிக்கு சர்வீஸ்க்கு வந்துடுவேன். சர்வீஸ் முடிய 4:30 ஆகும். சிஸ்டர் சாரணர் ஜம்மா ஃபெல்லோஷிப்பில் 3:30-4 மணி ஆகும். சர்வீஸ் முடிஞ்சால் நாங்கள் பக்கத்தில் சின்ன ஹோட்டல் உண்டு, 2 பரோட்டா வாங்கி வாயில் பிச்சு போட்டுட்டு சாயந்தரம் ஆவடிக்கு வருவாங்க. அப்புறம் ஜெரும் தியாகராஜ் இருப்பாங்க, அவங்களோடு கூட சேர்ந்து நான் எங்கேயாவது கிராம ஊழியங்களுக்கு போவேன். பிரியமானவர்களே, ராத்திரி வர 10:11 மணி ஆகும். அப்போ நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன், பிஎட் படித்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6:00 to 10:11 வரைக்கும் இதான் என்னுடைய ருட்டீன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்ன கூட இருந்தார், ஆசீர்வதிச்சார். மணிக்கணக்காக வேதம் வாசிப்பேன். நான் அதிகமாக வேதம் வாசித்த இடம் சாந்தம் கெதீட்ரல். சாந்தம் கெதீட்ரல் போய் உட்காந்துருவோம், அமைதியாக இருக்கும். அப்படியே உட்காந்து ஃபுல் டே சாந்தம் கெதீட்ரல் உட்காந்து வேதம் வாசிப்பேன். இன்னொரு இடம் நம்ம இது சென்ட் ஜார்ஜஸ் கெதீட்ரல். சென்ட் ஜார்ஜஸ் கெதீட்ரலில் அங்கே ஒரு சின்ன கல்லறை தோட்டம் உண்டு, அங்கே இருப்பேன். சில வேலைகளில் கீழ்ப்பாக்கி கல்லறை தோட்டத்தில் அமைதியாக உட்காந்து வேதம் வாசிப்பேன். இப்படி நமக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த அனுபவம், இதை விட கூடுதலான அனுபவங்கள் இருக்கலாம். ஆதி அன்பு, ஆதியில் செய்த கிரியை. தனியாக கிராம ஊழியம் போவேன். ஒரு இதெல்லாம் நினைவிற்கு, ஒரு கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகணும், நேரம் ஆகிடுச்சு, இருட்டுறதுக்குள்ளே அந்த கிராமத்தில் போய் சத்தியத்தை சொல்லணும், தனியாக ஓடுறேன். பிரிய மன்னர்களை தாகம் தள்ளுது. அங்கே பார்த்தா ஒரு ஓடை, அந்த ஓடையில் அந்த தண்ணி, அந்த வயலில் உள்ள 2 வரப்புக்கு இடையில் கீழே அழுக்கெல்லாம் இருக்குது. அந்த கையால் அப்படி கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி, வேறு ஃபில்டரில் கையிலே அப்படி ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த கிராமத்துக்கு ஓடுறேன். எனக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் அநேகருக்கு இதை விட கூடுதலான அனுபவங்கள் இருந்திருக்கும். நம்மை உந்தி தள்ளும். கர்த்தருக்காக, கர்த்தருக்காக, கர்த்தருக்காக வாழ வேண்டும். செத்தாலும் கர்த்தருக்காக, வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக. மிஷினரியாக போயிடணும், எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே போயிடணும், ஊழியர் செய்யணும், சாது சுந்தர் சிங் மாதிரி இருக்கணும், இப்படியெல்லாம் ஒரு டிரைவ். அந்த அவேக்கனிங் வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் வருது. ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக ஆக
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு ரிச்சர்ட் மேனாக மாறிவிடுகிறோம், விரக்தியான மனிதனாக இருக்கிறோம். அந்த ஒரு ஆதி அன்பு குறைஞ்சிருது. அங்கே எபேசு சபையை பற்றி வாசிக்கும் போதே, நீ ஆதியில் இந்த அன்பு ஒரு இடத்துல இல்லை அப்படி இருக்க, யூ லாஸ்ட் யுவர் ஃபஸ்ட் லவ். வை ஹவ் யூ லாஸ்ட் அவர் ஃபஸ்ட் லவ்? இருக்கிற நிறைய பேர் நிச்சயமாக யூ மேட் ஹவ் லாஸ்ட் யுவர் ஃபஸ்ட் லவ். வை ஹவ் யூ லாஸ்ட் யுவர் ஃபஸ்ட் லவ்? இருக்கிற அநேகர் அன்றைக்கு இருந்த அந்த ட்ரைவ், அன்றைக்கு இருந்த அந்த உந்துதல் இன்றைக்கு நீங்கள் இழந்து போயிருப்பீர்கள். என்ன காரணம்? வை ஹவ் யூ லாஸ்ட் யுவர் ஃபஸ்ட் லவ்? இது ஒரு பெரிய க்வெஸ்சன் நமக்குள்ளே வரும். ஏன் என்னுடைய அந்த ஆதி அன்பை இழந்தேன்? ஆதி அன்பை இழந்தாய், ஆதியிலிருந்த நிலையிலிருந்து விழுந்தாய். என்ன நிலையிலிருந்து விழுந்தாய்? ஆதி மேன்மை, ஆதி விசுவாசம், ஆதி நம்பிக்கை, த ஏர்லி லவ். அன்றைக்கி நான் மறந்தே எடுக்க மாட்டேன், மறந்துருக்க தப்பு சரின்னு சொல்லலை. ஆனால் அன்றைக்கி ஒரு டிரைவ் இருந்துச்சு, ஒரு ஏர்லி ஃபெய்த். இன்றைக்கி அந்த ஏர்லி ஃபெய்த் இல்லை. ஒரு சின்ன பண கஷ்டம்னாலும் முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஒரு ட்ரைவ் இன்றைக்கி யாரையாவது மனுஷரை ஏன் பார்க்குறோம்? Why have you lost that drive, that early faith, early love? ஏன் இழந்து போனோம்? என்ன நடந்துச்சு இன்பிட்வீன்? இட்ஸ் அ வெரி வெரி பிக் க்வெஸ்டின். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அகெயின், த ப்ராப்ளம் இஸ் வித் அவர் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. நம்ம பாவம் செய்யும்போது நம்ம பாடியில் பயங்கரமான அஃபெக்ட் ஆகும். நம்ம பாடி முழுவதும் நம்முடைய சோலுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரும். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பாடி முழுவதும் நம்ம ஸ்பிரிட்டுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நம்ம ரெச்சட் ஆகிடும். நம்ம விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததே செய்கிற நிர்பாக்கியமான மனுஷனாக மாறும். ஒரு சின்ன பைபிள் பேசேஜ் உங்களுக்கு நான் வேகமாக வாசித்து காட்ட விரும்புகிறேன். வாசிங்க பிரியமா. அதற்கு முன்பாக பிரியமா, எப்படி வருதுன்னு பாருங்கள். எப்படி நம்ம இந்த ரெச்சர்ட் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிஹேவியரை இதுவரைக்கும் ஸ்பிரிட் ரட்சிக்கப்பட்டனா ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ணிச்சு. இப்போ கொஞ்சம் நாள் ஆனோடனே என்ன ஆகுது? நம்ம பிஹேவியரை நம்முடைய சோலும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. காலைல ஒரு தடவை போனால் போதும் கோயிலுக்கு, சும்மா கோயில் கோயில் நிறைய முடியுமா? கோயிலுக்கு போகணும். உட்காந்து 90 அதிகாரம், 100 அதிகாரம் பைபிள் வாசிட்டுருந்தால் முடியுமா? நம்ம வாட்ஸ்அப்லாம் வருது, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வருது, அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பைபிள் ரீடிங் கொஞ்சம் குறையுது. அப்போ நம்ம ஒரு பரிசுத்தவான் மேலே உள்ள அன்பு, நம்ம காலைல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் போதும், நமக்கு எவ்வளோ வீட்டில் வேலை இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம், நம்ம அப்படி பிள்ளைங்களை கூட்டி எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். இன்றைக்கி நம்ம ரிலேட்டிவ்ஸை போய் பார்க்கலாம். நம்ம ஒன்றும் பெரிய பாவம் செய்திட மாட்டோம், கொலை செஞ்சிட மாட்டோம், கொள்ளை அடிச்சிட மாட்டோம். ஆனால் நமக்கு அந்த சோலும் நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. எப்படி ஸ்பிரிட் நம்ம பிஹேவியரை கண்ட்ரோல் டோட்டலாக பண்ணதுக்கப்புறம், இப்போ நம்ம ரீசனிங், நம்ம மைண்ட். இப்போ ஒரு காணிக்க போட போகிறோம், முந்தி அப்படியே எனக்கு உண்டானதெல்லாம் ஊழியத்துக்கு கொடுத்துருவேன், ஊழியத்துக்கு அள்ளி கொடுத்துருவேன், எனக்கு இவ்வளோ போதும், எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ என்ன வருது? ஆமாம், வாங்குகிற ஊழியக்காரங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க என்ன கஷ்டமாகப்படுறாங்க, அவங்க வசதியாக இருக்காங்க, எதுக்கொண்டு எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். நம்மளும் கொஞ்சம் ஞானமாய் நடக்கணும். அந்த ஞானம் வர ஆரம்பிச்சிடும். உண்மையாக சொல்கிறேன், அந்த ஞானம் வர ஆரம்பிச்சிடும். நன்மை தீமை அறிய ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம கொண்டு போய் சும்மா ஊழியக்காரன் கையில் எல்லாத்தையும் கொடுத்தோம், அவன் பாரு எல்லாம் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறான், அவன் எல்லாத்தையும் வீடுவிட வாங்கி போடுறான், போனோமா காணிக்க போட்டோமா வந்தோமான்னு இருக்கணும். அப்புறம் காணிக்கையில் கணக்கு கேட்கலாமா? அப்போ அன்றைக்கு இருந்த அந்த ட்ரைவ் எல்லாத்தையும் கடவுளுக்கு கொடுக்கணும். இன்றைக்கு என்ன ஞானம் வரும்? எனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார், நான் ஆண்டவர் ஆண்டவருங்கிறேன், எனக்கு ஆண்டவர் என்ன தருவார்? அப்போ அந்த பிரசங்கமே என்ன ஆகிடும்? ஆண்டவர் உனக்கு இதை தருவார், ஆண்டவர் உனக்கு விசா தருவார், ஆண்டவர் உனக்கு பாஸ்போர்ட் தருவார், ஆண்டவர் உனக்கு வீடு தருவார். ஒரு நாள் ஒரு ஹேண்ட்பில் ஒரு சிஸ்டர் கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு சொந்த வீடு கிடைப்பதற்காக உபவாச ஜபம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் சொன்னேன், சிஸ்டர் உங்களுக்கு சொந்த வீடு வேணும்னா அந்த உபவாச ஜபத்துக்கு போங்க, கேட்குறத கருத்தை தருவார். பரலோகத்தில் உங்களுக்கு வீடு வேணும்னா இங்கே வாங்க, எனக்கு சொந்த வீடு கிடையாதுப்பா. அவங்க வந்தால் உங்களுக்கும் சொந்த வீடு கிடைக்குமா எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் உங்களுக்கு சொந்த வீடு வேணும்னா அந்த ஜபத்துக்கு போங்க, பரலோகத்தில் உங்களுக்கு வீடு வேணும்னா இங்கே வாங்க அப்படின்னு. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய மைண்ட் செட் வருது. இது செஞ்சால் என்ன,
அப்போ எல்லாமே நம்ம ரீசன் பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக பிரியமானவர்களே, நம்முடைய பிஹேவியர் வந்து சோலுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் இடையே கிடந்து படாத பாடுபடுது. ஒரு பழைய கதை இப்போ எனக்கு தெரில, முந்தையெல்லாம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸில் வந்து சினிமா போடுவாங்க. லாங் டிஸ்டன்ஸ் பஸ் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறோம், கன்னியாகுமரிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பஸ்ஸில் சினிமா போடுவாங்க. அப்போ தான் இந்த வீடியோ கேசட்லாம் வந்த புதுசு. ஆனால் சினிமா வந்து பழைய படம் போடுவோம், பழைய படம் தான் அந்த சினிமாவில் போடுவோம். அதெல்லாம் சில 10 தடவை 20 தடவை 50 தடவை பார்த்துருப்பாங்க. பிரியம்மாவில் ஒரு நாடோடி மன்னன் ஒரு இது இது ஒன்றெல்லாம் போடும், அந்த காலத்து படம் போடுவோம். அங்கே சினிமா பார்த்து பார்த்து பழகினவங்க அந்த படம் போட்ட உடனே பொருள் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து ஏன்னா பார்த்து பார்த்து அவனுக்கு பழகி இருக்கும். சிலர் அந்த சினிமா பார்க்கணும்னு சொல்லி ஆசையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சினிமா பார்க்கணும்னு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு பார்க்கவும் முடியாது, பார்க்காம இருக்கவும் முடியாது. தெரிஞ்சு கண்ணை திறந்து பார்த்துட்டேன், ஸ்தோத்திரம் 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 ஏசு ரத்தம் ஜெயம். அப்போ தான் திடீர்னு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலேயே வந்ததே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த ஒரு சீன் மாத்திரம் பார்த்துடுறேன். அப்புறம் ஆண்டவரே நெம்மானியும், ஆண்டவரே நெம்மானியும். நிர்பந்தமான மனுஷன் பார்க்கணுமா பார்த்துருங்க, பார்க்க வேண்டாமா தூங்கிடுங்க. நமக்கு பார்க்கவும் முடியலை, தூங்கவும் முடியலை, ரொம்ப கஷ்டங்க. சரி, யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, நம்மளை ஏதோ திட்டாங்க, பதிலுக்கு ரெண்டு திட்டோம் அப்படின்னா கோபம் தீர்ந்துடும். இல்லைன்னா பலார்னு ஒன்று கொடுத்துட்டோம், கோபம் தீர்ந்துடும். அடிக்க தைரியம் இல்லை, ஓடிட்டோம், பிரச்சனை விட்டுரும். ஆனால் நமக்கு திட்டுனா பதிலுக்கு திட்டவும் முடியலை. இல்லை புருஷன் திட்டுறாரு, பயங்கரமாக சொல்கிறாரு, ரெண்டு வார்த்தை நச்சுன்னு கேட்கணும்னு தோணுது, கேட்க கஷ்டமாக இருக்குது. இல்லை மனைவிலாம் பேசுகிறல, பலார்னு ஒன்று கொடுக்கலாமான்னு தோணுது, ஆனால் அடிக்க பயமாக இருக்குது. பிரசங்கமெல்லாம் பண்ணுறமே, ஊழியெல்லாம் செய்கிறமே, எப்படிலாம் அடிக்கிறது, இயேசுவே இயேசுவே இயேசு அப்படி தான் ஒரு பாஸ்டருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் வச்சுட்டே இருக்கிற நம்ம என்னமோ தொண்ணத்தொன்னு பேசுது, பாஸ்டர் வந்த கோபத்தில் பைபிளை திருப்பி வச்சு ஒரு அடி அடிச்சிட்டாரு, நம்ம கன்னத்தை கிழிச்சிருச்சு. அது ஒன்று எல்லாம் நினையா, நீ ஒரு ஊழியக்காரன, இப்படியா மனைவி அடிக்கலான்னு? நானும் அடித்தேன், வேதம் அடித்தது. பிரியமானவர்களே, நானும் அடித்தேன், வேதம் அடித்தது. இவன் நம்மளால் அடிக்க முடியல, அடிச்சிட்டாலும் மனசு கஷ்டமாக இருக்குது, அது யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு கோயிலில் போய் பிரசங்கம் பண்ணணும், ஆனால் அடிக்க அவன் அடிக்கணும்னு நினச்சி அடிச்சிடுறான், அவனுக்கு அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அடிக்கணும்னு நினச்சி அடிச்சிடுறான், நம்ம அடிக்கணும்னு நினைக்கிறோம், அடிக்கவும் முடியலை. நிர்பந்தமான மனுஷன் ஐயா, விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாமலே செய்கிறத பாவியாக இருக்கிறோமே அப்படின்னு அங்கலாய்க்கிறோம். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டு நம்ம பிஹேவியரை டோட்டலாக ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ணாமல் என்னுடைய செல்ஃபும் என்னுடைய சோலும் கண்ட்ரோல் பண்ணு. ஒரு பொம்பளைனா அப்படி பேசக்கூடாது, பேசுனா அடிக்கணும், என்ன பண்ணுறது, வேறு என்ன பண்ண, அதுக்கு மேலே பேச தெரில, வாயை மூடு வாயை மூடுனா அவன் மூட மாட்டேக்கிறா, வேறு என்ன பண்ணான்னு தெரில, அடிச்சிட்டேன். அந்த அம்மா என்ன சொல்லி சோகம் பண்ணுது, ஆண்டவரே தானியலின் தேவன், சிங்கத்தின் வாயை கட்டின தேவன், கட்டும் ஆண்டவரே, கட்டும் ஆண்டவரே. அவர் ஒன்றும் கட்ட மாட்டேக்கிறார். அவர் என்ன பண்ணுறது, இனிமே என்னமோ ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. பிரியமான நம்ம ஆதி அன்பு குறைஞ்சி போயிடுது. சபைக்கு போகிறோம், நம்ம சில எதிர்பார்ப்புகளோடு போகிறோம், விருப்பங்களோடு போகிறோம், அங்கே எல்லாமே மாறாக இருக்குது, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை. சில முன்னிலமையிலும் பின்னிலமும் மோசமாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன ஆல்டர்னேட்டிவ்னு யோசிக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள்லாம் உண்டு. இங்கே தான் நம்முடைய ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை வேகமாக வாசித்து கடந்து போவோம். 7:15 வாசியுங்கள். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இந்த ஆதி அன்பு இழந்த பிறகு பவுலே சொல்கிறாரு, நான் விரும்புகிறத செய்யலை. காலையில் எழும்பணுன்னு என்னுடைய விருப்பம் பைபிள் வாசிக்கணும் அப்படின் தான். ஆனாலும் அந்த வாட்ஸ்அப் சத்தம் கேட்கும்போது அதை பார்த்துட்டு வாசிக்கலாமேன்னு தோணுது, நான் அதை விரும்பலை, ஆண்டவர் தான் முதலாவது தேடணும்னு தோணுது.
ஆனாலும் ஃபோனை முதலாவது எடுத்துடுறேன். நான் விரும்புகிறதே செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க, நான் இப்படி விரும்பாததை செய்கிறவனா இருக்க, நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் ஒத்துக்கொள்கிறேன். பொய் சொல்லக்கூடாது, சரிதான். விபச்சாரம் செய்யக்கூடாது, சரிதான். மனைவியை நேசிக்கணும், சரிதான். அயலான்னு என்னை போல நேசிக்கணும், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. அயலான்னு உன்னை போல நேசிங்கிற பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. அப்போ இதெல்லாம் நான் சரின்னு ஒத்துக்கிறானா, நல்ல முடியல. சத்துருவா சிநேகிக்கணும் எனக்கு தெரியுது, பொறுமையாக இருக்கணும் எனக்கு தெரியுது, ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு விட்டுக்கணும் எனக்கு தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் என்னால் அதுக்கு கீழ்ப்படிந்து போக முடியலை. நியாயப்பிரமாணம் பிரியமானே நமது வாசிங்க, நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நல்ல கவனிங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாலும் உங்கள் சரீரத்துக்குள்ளே பாவம் வாசமாக இருக்கும். டோட்டலாக பாவம் எராடிகேட் ஆகாது. பாவம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, மிஸ்ஸிங் த மார்க். நாம் அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். வி ஆல் சின்ட் அண்ட் கம் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். அப்படின்னா பவுல் பயன்படுத்தின அந்த சொல் ஒரு ஆர்ச்சரி, ஒரு வில் வித்தை எல்லாம் ஷூட்டிங், அதில் நிறைய சர்க்கிள் இருக்கும், நடுவில் புல்சை இருக்கும். யூ மஸ்ட் ஹிட் அட் த புல்சை. அந்த புல்சைல அடிக்கணும். அந்த புல்சையை மிஸ் பண்ணுறது, அந்த புல்சையை மிஸ் பண்ணுறது தான் பாவம், சின். நான் பாவம் செய்து என்று சொன்னால் வி மிஸ் த புல்சை. ஆண்டவர் நான் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரோ அதை நீங்கள் மிஸ் பண்ணுறது புல்சை. யூ ஆர் மிஸ்ஸிங் த புல்சை. யூ ஆர் ஹிட்டிங் அட் த போர்டு, ஆனால் யூ ஆர் மிஸ்ஸிங் த மார்க். அந்த மார்க்கை இழந்து போடுறோம். அந்த சின் நமக்குள்ளே இன்னும் வாசமாக இருக்கும். நல்லா கவனிங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நான பரிசுத்தாவின் அபிஷேகத்தெல்லாம் பெற்றாலும் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் சரீரத்தில் பாவம் வாசமாக இருக்கும். அதான் அடுத்த வசனத்தில் சொல்கிறேன். எப்படி எனில், அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாக இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. எனக்குள்ள என் ஸ்பிரிட் ரட்சிக்கப்பட்டனால நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளே இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதான் மனிதன் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனாலே பொதுவாக தான் விரும்புகிறது போல, அது ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் நாட்கள் ஆகும்போது அவன் வாழ்க்கையில் ஸ்பிரிட்டுக்கும் சோலுக்கும் ப்ராப்ளம் வரும்போது அவன் விரும்புகிறதை போல அவனாலே வாழ முடியவில்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். இவன் நல்ல ஒரு விசுவாச பெண், சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க, ஊழியம் கூட செய்கிறாங்க, பெரியமல்ல அநியாயத்தை சகிக்கணும்னு அவங்களுக்கு தெரியுது, புருஷனை கீழ்ப்படியணும்னு தெரியுது, சண்டை போடக்கூடாதுன்னு தெரியுது, சத்தம் வெளியே வீதியில் கேட்கக்கூடாதுன்னு தெரியுது, எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. அப்படி தான் வாழணும்னு விரும்புகிறாங்க. சிலுவையில் அரைஞ்சால் கூட சத்துருவ சிநேகிதனேன்னு சொல்லணும்னு அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் நம்மாலே முடியவில்லை. அதனால தான் நிர்பந்தமான மனிதனாகிறோம். அவன் ஏன் நிர்பந்தமான மனிதன் ஆகலைன்னா அவன் அதை விரும்பலை. இப்படிதான் புருஷனை கீழ்ப்படியணும் அப்படிலாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லை. அவங்க என்ன மனசு விரும்புதோ அதை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அவங்க மனசு தீமையை விரும்புது, அந்த தீமையை செஞ்சுட்டு போயிடுறாங்க. பொய் சொல்கிறதே ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்கிறது நல்லதுன்னே அவங்க நினைக்கிறாங்க. அந்த பொய் சொன்னாக்க அவங்க வெக்கப்படல. அவங்க பொய் சொல்கிறதே ஒரு பெரிய அவங்க ஸ்கில்லுன்னு நினச்சிக்கிறாங்க. பொய் சொல்லி என்ன வேணாலும் சாதிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. நல்லா ஏமாத்திட்டு போகிற மாம்பழம் வாங்க போகிறோம். அந்த மாம்பழம் 10 ரூபா சொல்கிறான். என்னப்பா இதை போய் 10 ரூபா 20 ரூபா சொல்கிறேன். என்னப்பா இது போய் 20 ரூபா சொல்கிற, நல்லப்பா ஒரு 5 ரூபா கொடுப்பா, ரொம்ப பேசினா சரி ஒரு 8 ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். அவன் இதை போக வேண்டியனால 8 ரூபாய் கொடுத்துட்றான். நமக்கு அதை கொடுத்து ஒரு பெரிய பெருமை. சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஏ 20-25 ரூபா பெறும், எப்படியோ பேசி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ப்பா, அது நமக்கு பெருமை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய மனசில் எப்படி இருந்துச்சே, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் இப்படிலாம் பார்கெயின் பண்ணுறோம், ஒரு ஏழை மனுஷன் அவன்கிட்ட போய் ஒரு 10-5 ரூபாய்க்கு இப்படி பார்கெயின் பண்ணிட்டோமே, அது பார்கெயின் பண்ணதுலேயும் பெருமை, நான் ஏமாறலைன்னு சொல்லி. ஆனால் அவனை ஸ்க்வீஸ் பண்ணிட்டோமேனு அர்த்தம் இருக்குது. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்குது,
ஆனால் நம்மால் அதை செய்ய முடியலை. செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் என்னென்னா, நமக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம். 20வது வசனம், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். தீமை உண்டென்றிருக்கிற வேறொரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். அந்த உள்ளான மனுஷன்ங்கிறது அவனுடைய ஸ்பிரிட் மேன். அங்கே நல்லா கவனிங்க, என் ஸ்பிரிட் மேன் ரட்சிக்கப்பட்டபடியினால தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், நியாயப்பிரமாணத்தை கீழ்படியணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், என் வாழ்க்கையில் எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்றணும், தேவன் சொன்னபடி நான் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்பிரிட் மேனில் இருக்குது. என்னுடைய உள்ளான மனுஷனுங்கிறது என்னுடைய ஸ்பிரிட் மேன். என்னுடைய ஸ்பிரிட் மேனில் ஐ மஸ்ட் பி அ காட் பீயிங், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை இருக்கிறது. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு, நல்ல கவனிங்க, முக்கியமான காரியத்தை சொல்கிறேன், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு, இந்த உள்ளான மனுஷனில் இருக்கிற அந்த தாட் இப்போ என்னுடைய சோல் என் மனசுக்கு வந்துருச்சு, நம்ம ஆண்டு கீழ்படியணும். ஆனால் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அதை பார்த்துட்டிங்கன்னா, சாக்ரட்டிஸ் சொன்னதை வச்சு ஆரம்பித்தேன், நீ உன்னை புரிந்து கொள்ளுகிறாய். இப்போ உதாரணமாக இந்த உதாரணத்தை சொல்கிறதுக்கு தயவுசெய்கிறேன், தவறாக நினைக்க வேண்டாம், விளக்குவதற்காக சொல்லுகிறேன். ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட வாலிப பையன், நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிறான், ஞானஸ்நானம் எடுத்திருக்கான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான், நல்லா ஜபிக்கிற ஒரு பையன். இவன் பஸ்ஸில் நிற்கிறான். பஸ்ஸில் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பக்கத்தில் யாரோ உரசுற மாதிரி தெரியுது. பஸ் ஆடும்போதெல்லாம் யாரோ இடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு அழகான ஒரு பெண் நிற்கிறான். இவன் இவனுடைய மனதில் தெரிது, நம்ம விலகி நிற்கணும், ஏன்னா ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, நான் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு தெரியுது. இவன் மனதில் ஒரு பிரமாணம் இருக்குது. ஆனாலும் அந்த பஸ்ஸில் போயிட்டே இருக்கும்போது இவனை அறியாமல் அந்த பக்கம் ஒரு ஈர்ப்பு வருது. திரும்பி பார்க்குறான், அப்படி கொஞ்சம் உடம்போடு ஒட்ட வைக்கிறான். அதில் அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்குது, அதை அனுபவிக்கிறான். வீட்டுக்கு வந்த பிறகு மனசு வாதிக்குது, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் ஊழியெல்லாம் செய்கிறேன் அப்படி தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று கதறுகிறான். இப்போது அவனுடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் அவன் அவயவத்தில் இருக்க காண்கிறான். ஹஸ்பண்ட் பையா குற்றம் சாட்டுறாரு, இந்த அம்மா பொறுத்து பார்க்குறாங்க. ஆண்டவர் உமக்கு தெரியும் ஆண்டவர், அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு, உமக்கு தெரியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கார், இவங்களால தாங்க முடியலை. ஏதாவது நச்சுன்னு ஒரு வார்த்தையாக சொல்லணும் அப்படின்னு தோணுது. வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்குவாருங்கிறது இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. சொல்லவே கூட வாயை திறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்கள அறியாமல் வாயை திறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால நிறுத்த முடியல, அடி தடி, ஒருவேளை கொலைவெறி தாக்குதல் என்றெல்லாம் அப்புறம் போயிடுது. தனியாக போய் அழுறாங்க, ஆண்டவரே நான் பேசவே கூடாதுன்னு நினச்சியா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆள்படி பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாரு. இயேசுவே என்னை மணி ஐயா, நான் அன்றைக்கி போய் சண்டே கிளாஸ் எடுக்கணுமே, இன்றைக்கி நான் ஒரு மீட்டிங்கில் பேச போடணுமே, இப்படி தப்பு பண்ணிட்டேனே, என்னை மணியும் மணியும் என்று அழுறாங்க. அவங்க மனதின் பிரமாணத்தில் ஹஸ்பண்டு குரோதமாக பேச வேண்டும் என்றல்ல, சண்டை போட வேண்டும் என்றல்ல, அப்படி அடிதடி தாக்குதல் வர வேண்டும் என்றல்ல, ஆனால் அவர்கள் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணம் அவர்கள் அவயவத்தில் இருக்க காண்கிறார்கள். இப்படி எத்தனை உதாரணம் சொல்லலாம். பிரியமானவர்களே, நம்முடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பேசிட்டேன், பாவம் வந்துச்சு, ஒரு பெண்ணை தொட்டுட்டேன், பாவம் வந்துச்சு, ஒரு வெப்பத்தில் ஏதோ ஒன்று விட்டு செய்துட்டேன், பாவம் வந்துச்சு, தாங்க முடியலை, அழுறேன்,
ரெண்டு வாரம் நல்லா இருக்கிறேன், ரெண்டு வாரம் கழிச்சு அதே பாவம் வந்துடுச்சு, வேதனைப்படுறேன். இப்போ ஒரு வாரத்திலே திரும்ப அந்த பாவம் வந்துடுச்சு, டெய்லி அந்த பாவம் வருது, இனி வேதனைப்பட முடியலை. இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு? என் தெய்வன் தாவீதின் தெய்வன், இதெல்லாம் இயற்கை, இது என் பாடியில் உள்ள கெமிஸ்ட்ரி. எந்த ஊழியக்காரன் ரொக்கமாக இருக்கிறா, யார் நல்லவனாக இருக்கிறா, நிறைய ரீசன் வருது. ரீசன் தான் சோலில் இருந்து வருது. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்டவர் தான் இப்படி படைச்சிருக்கிறாரு. நானாக வேணுக்கும்னு செய்கிறேன். பிரியமானவர்களே, நிர்பந்தமான மனிதன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவனுடைய வாழ்க்கையில் பல பிரமாணங்கள் அவனுக்கு விரோதமாக கிரியேட் செய்து, ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம், ஒரு பக்கம் மனதின் பிரமாணம், ஒரு பக்கம் பாவ பிரமாணம், ஒரு பக்கம் மரண பிரமாணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வேறொரு பிரமாணம், ஆவியின் பிரமாணம். ஆவியின் பிரமாணம் எல்லாம் அவனை பல திசைகளிலிருந்து அவனை அட்டாக் பண்ணுது. ஒரு பக்கம் பைபிள், ஒரு பக்கம் என் மனசு, இன்னொரு பிரமாணம் என் சரீரத்தில் இருக்குது. சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வராது. என்றைக்கு நீங்கள் எகிப்துக்கு திரும்ப நினைக்கிறீங்களோ அன்றைக்கு திரும்ப முடியும். நீங்கள் அடிக்கணும்னா அடிக்கலாம், நீங்கள் பாவம் செய்யணும்னா செய்யலாம், பிரச்சாரம் செய்யணும்னா செய்யலாம். உங்கள் சரீரத்தில் பலன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவனே பாவம் செய்ய முடியாதபடி உங்களுடைய சரீரம் மாறுவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஏழு பிரமாணங்களையும் விளக்கி சொல்ல நேரமில்லை. குறிப்பாக மாத்திரம் சொல்கிறேன், அது தனி ஒரு சப்ஜெக்ட். இந்த ஏழு பிரமாணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்ய ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குது பிரியமானவர்களே, நம்முடைய ஸ்பிரிட் மேன் வீக் ஆயிடுறான், நம்ம சோல் மேன் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறான். நம்ம ஸ்பிரிட் மேன் வீக் ஆயிடுறான், நம்ம சோல் மேன் நம்மை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸ், நீங்கள் எல்லாமே நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேருந்து வந்திருப்பீங்க. ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கார், ஒரு முதலாளி, ஒரு பெரிய ஒரு சிஓ. அந்த ஆஃபீஸ் ஒரு சாதாரண சின்ன ஆஃபீஸ், எல்லாம் இஷ்டப்படி வேலை செய்வாங்க, இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வருவாங்க, 10 மணிக்கு வருவாங்க, 10:30 வருவாங்க, ஒரு வேலை செய்வாங்க. ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு செருப்பு போட்டு கூட வருவார். அங்கே ஒரு சூப்பர்வைசர் இருக்கார், ஒரு மேனேஜர். அவர் இதெல்லாம் ரொம்ப கண்டுக்கிறதில்லை. ஏதோ ப்ராடக்ட் வருதா, ரைட், என்னப்பா நீ என்ன செருப்பு போட்டு வந்திருக்கேன், சாய் செருப்பை பாரு சொல்லிடுவார். ஒருத்தர் வெத்தலை போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான், ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும், வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க நல்ல ஒரு எம்பிஎல்லாம் படித்த, நல்ல ஃபாரின் ட்ரெயின்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் ஒருத்தர் அப்பாயின் பண்ணுறாங்க. இந்த புது மேனேஜர் வந்த உடனே எல்லாருக்கும் சொல்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கூட்டி கொடுக்கணும், இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, இவ்வளோதான சம்பளம், உங்களுக்காக நான் போராடுறேங்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. வந்து இவங்க எல்லாம் நீங்களாம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், எல்லோரும் கண்டிப்பாக ஃபார்மல்ஸில் தான் வரணும்னு எல்லாம் சந்தோஷம். அங்கே போய் ஒரு கெட்டில் இருக்கப்போ தான் ஷேவெல்லாம் எடுக்கார். வீட்டில் என்னங்க ஒரு புது மேனேஜர், ஐயோ என்ன டாப்பாக இருக்கார் தெரியுமா, ட்ரிம்மாக வரணும்னு சொல்லியிருக்காரு, ஷூஸ் போடணுவான், ஷூ லெஃப்ட் எது ரைட் எதுன்னு கூட தெரிய மாட்டேக்கு, போட்டுட்டு நடக்க முடியல, ஆனாலும் வரான், அவர் புது மேனேஜர் சொல்லியிருக்காரேன்னு வரான். எல்லாம் அங்கே எல்லாம் ரொம்ப இருக்குது, எல்லாம் டைம், 6 மணி என்ன வீட்டுக்கு போனோம், பழைய மேனேஜர் அப்படி அவரும் 8 வரைக்கும் இருப்பார், இவங்களையும் போட மாட்டார், எல்லாம் டைம், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. பிரியமல்ல கொஞ்சம் நாள் ஆகுது, இந்த ட்ரிம் அப்போ ரொம்ப நாள் ஒத்துக்க முடியலை. அந்த பழைய மேனேஜர் அவங்க அவரும் அவரும் வெத்தலை போட்டு இவங்களையும் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். அது இந்த மற்றவங்களுக்கு சூட் ஆச்சு, மற்றவங்களுக்கு அது சூட் ஆச்சுது. பிரியமானவர்களே, இந்த கெடுபடி ஒரு பக்கம் ரொம்ப நல்லா தெரிஞ்சுது, ஆனால் நாளாக 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 அந்த ஸ்டாஃப் எல்லாம் பழகுனது அந்த பழைய ஹெட்லாருக்குடைய வாழ்க்கை முறை. இது வந்து இந்த புது தொடப்பம் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு என்ன செய்யலை, ஓடலை. இப்போ எல்லோரும் யார்கிட்ட அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறாங்க, அந்த ஹெட்லார்கிட்ட அட்டாச் ஆக ஆரம்பிக்க, என்ன சார் நாளுங்க ரொம்ப கடுபிடி பண்ணுறேன், இதெல்லாம் முடியுமா சார், முழுமா அப்படிங்கிற அவரும் வாயில் வச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப உடம்பு பண்ணுறோம், என்ன பண்ணுறது, ஆடுறோம், எல்லாம் நடக்குமா, பாங்கிறோம். எல்லாரும் அவனோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேலை நடக்க மாட்டேக்கு,
இவன் போய் முதலாளிட்ட போய் இந்த புது ஆள் சொல்கிறேன், என்னங்க பண்ணுற இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே, முதலாளித்த நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவப்பாங்கிற அவருக்கு வேலை நடக்கணும்ல. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இவனும் டை கட்டுறத விட்டுட்டான், இவனும் இந்த ஷூ பாலிஷ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டான், ஏதோ டிஷர்ட் போட்டு வந்தோமா போனோமா ஈஸியாக இருக்குன்னு இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகிட்டோம். அவனை சொன்னால் ஒன்றும் திருந்த மாட்டேக்காங்கன்னு ஆகிட்டான். இது எப்படி சாதாரணமாக ஒரு சில நிறுவனத்தில் நடக்குமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ளஷ், நம்ம பாடி இஸ் மோர் அக்கஸ்டம் டு த சோல் தேன் டு த ஸ்பிரிட். எது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கோயிலில் போய் உட்காந்துட்டு இல்லை ஒரு செமினார் கேட்குறதா, இந்த லீவு நாளில் வீட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு கரும்பு கடிச்சிக்கிட்டு டிவியில் ஒரு நல்ல காமிக் பிக்சர் இல்லைன்னா ஒரு பட்டிமன்றம் உள்ள சினிமா பார்க்கட்டா கூட ஒரு நல்ல பட்டிமன்றம் கேட்டுக்கிட்டு அது இவ்வளோ நல்லா இருக்குமா? நம்ம பாடிக்கு எது ஈஸியாக இருக்கும், நம்ம பாடி எதை விரும்பும், நம்ம மனசு எதை விரும்பும், எப்படி உடுத்த விரும்பும், இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பிரிட் வந்து சைலன்ஸ் ஆகிடும். மை சோல் டீசஸ் மை ஸ்பிரிட். அதனால தான் நான் சொன்னேன், ஆதி அன்பை இழக்கிறோம், ஆதியிலிருந்த கிரியை இழக்கிறோம், ஆதி நம்பிக்கை போயிடுது, ஏதோ இருக்கலாம்ப்பா, அப்படியே நம்ம சோல் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பிரிட் கொஞ்சம் கொஞ்சமாக சைலன்ஸ் ஆகி நம்ம சோல் வில் டேக் ஓவர் அகேன். நம்ம ஊழியமும் நம்ம சோலால் நடக்கும். எவ்வளோ பேசுனா எவ்வளோ கிடைக்கும், கல்யாண வீட்டில் பேசுனா கவரில் எவ்வளோ பவர் இருக்கும், கன்வென்ஷனில் பேசுனா கவரில் எவ்வளோ பவர் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா எவ்வளோ பவர் கிடைக்கும், அங்கே விசிட்டிங் போனால் எவ்வளோ கிடைக்கும், எந்த வீட்டில் போனால் எவ்வளோ பணம் கிடைக்கும். நம்ம அப்படி ஊழியமே, நான் யாரையும் குற்றப்படுத்தலைங்க, நம்ம ஊழியமே அந்த ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே வந்துடும். ஊழியம் செய்வோம், நம்ம அநியாயம்லாம் பண்ண மாட்டோம், ஆனால் அதில் ஒரு ரேட் போடுவோம், கவரில் பவர் இருக்கான்னு பார்த்தா தான் செய்ய முடியும், அப்படிலாம் நம்மளால் முடியாமல் போயிடும். அப்போ நம்ம பிஹேவியர் முழுவதுமே திரும்ப இன்னும் ஒரு முறை நம்முடைய சோல் நம்முடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது. திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் அ ரெச்சட் பர்சன், திஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் அ ரெச்சட் பர்சன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்வி வருகிறது, சார் இப்படி தான் நம்ம பிஹேவியர் இருக்குது, கேன் ஐ பி எ வின்னர்? என்னால் ஜெயம் கொண்ட ஒரு ஜீவியத்தை நடத்த முடியுமா? இப்போ என்ன பண்ணுறது? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எடுத்து பெற்றுட்டோம், அந்த சபை வேண்டாம், அந்த வாழ்க்கை வேண்டாம், இந்து வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எல்லாம் விட்டுட்டு ஏசு ஏசுன்னு வந்துட்டோம். இப்போ பார்த்தா எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியலை, பழைய வாழ்க்கைக்கு போகவும் முடியலை, இன்னொரு முறை நான் வந்து ரவுடியாவோ இல்லை அப்படியெல்லாம் அலையவும் முடியலை, இதுலேயும் இருக்க முடியலை, நான் என்ன செய்கிறது? இன்னுமே என்னால் ஒரு வெற்றி வாழ்க்கை முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அடுத்த செஷனில் நான் கன்னி பண்ணுறேன்.